Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will Tamil Nadu collector office new government job. In the job, monthly salary starting allowances. Minimum educational qualification, you can pass the degree, diploma, IT, BE, apply for apply in the post, October 5th, you can offline apply in the community fees எதுமே கிடையாது முக்கியமா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள் தான் இதோட ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையா வர்றீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல்ங்கற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க In the channel, Telegram group and WhatsApp group, you can join panikinga. Adoda link details in the video description. In the recruitment related application link, notification link, kellam in the video description. First, come on pin panikin, check paniparanga. Mukima in the video could like Kutranga, Ninga Kutra like the Kadatha video for the Kanachina motivation arcum. Ipa vanga nama video club pohalam. இதுதான் பாத்தீனா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது நீங்க கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க இங்க உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி அது மேல நீங்க செல்ஃப் சிக்னேச்சர் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க சோ அடுத்து பாத்தீனா இங்க என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்க அந்த போஸ்ட் நேம் உங்களுடைய பெயர் கேபிடல் லெட்டர்ஸ்ல ரைட் பண்ண சொல்லிருக்காங்க அடுத்து உங்களுடைய தந்தை கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய வயது நீங்க மேரிடா அன்மேரிடாங்கற டீடைல்ஸ் அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேபிடல் லெட்டர்ஸ்ல ரைட் பண்ண சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய நேஷனாலிட்டி நீங்க என்ன ரிலிஜியன் உங்களுடைய மதம் அண்ட் ஜாதி பத்தின டீடைல்ஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய अदर குவாலிஃபிகேஷன் வந்து அத பத்தின டீடைல்ஸ் அடுத்து உங்களுடைய அங்க அடையாளங்கள் வந்து மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணிருங்க உங்களுடைய வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி அக்டோபர் 5ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ள அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அண்ணா சாலை சுற்றுலா மாளிகை எதிரில் வேலூர் 632001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்புத்துறையிலிருந்து குழந்தைகள் நலக்குழுமத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதாவது இதில் உங்களுக்கு உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர் அதாவது அசிஸ்டன்ட் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் போஸ்டிங்ஸாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட டைப்ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் சீனியர் கிரேட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதோட டிசிஏ இல்லாது பிஜிடிசிஏ இந்த மாதிரி ஏதோ கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12,000 கிட்ட கே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகுப்புதியமாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது இன்டர்வியூ பேஸிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்